நம்ம சிவகாமி அம்மா பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணாங்களே ஒரு இடம் ஆமா சச்சையா வீடு அவங்க இந்த சம்பந்தமே வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படியே எதை வச்சு சொல்றியே இல்லன்னா என்ன கூப்பிட்டு அதே பையனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா இருந்தா சொல்லுங்கன்னு கேட்பாங்களா அப்படியே கேட்டாங்க ஆமா ஆச்சி சரி பார்த்து சொல்றேன்னு வந்துட்டேன் ஆச்சி நான் இதல சம்பந்தப்படலனாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க இன்னொரு தரகர கூப்பிட்டு ஒரு நல்ல இடமா பாருங்கம்பாங்க அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உங்க காதுல போடலாம்னு தோணுச்சு போட்டுட்டேன் சம்பந்தி மர்டர் வெபன்ஸ் எதையும் கையில எடுத்துன்னு போலங்கிற காரணத்தினால கொலைசெய்யணுங்கிற மோட்டிவ் இல்லைன்னு டிஃபென்ஸ் லாயர் வாதாடுறது சுத்த அபத்தம் யுவர் ஆனர் கழுத்தை நெரிச்சு கொல்லணும்னு ஒரு வெறி அந்த நேரத்துல இந்த கத்தி துப்பாக்கி எல்லாம் வாங்க ஏது நேரம் சிதம்பரம் என்ன ப்ரொஃபஷனல் கில்லரா கையில துப்பாக்கியோட அழிய அவர் ஒரு டீசென்ட் சிட்டிசன் என்ன அவர் லைஃப்ல கொஞ்சம் இன்டீசென்டான சமாச்சாரங்கள் நடந்தது அதனால மனுஷன் கொதிச்சார் கொலை செய்யணுங்கிற முடிவோட புறப்பட்டார் அதுதான் இந்த கேஸ்ல முக்கியமான பாயிண்ட் யுவர் ஆனர் யுவர் ஆனர் என்னோட கட்சிக்காரர் மிஸ்டர் சிதம்பரம் சட்டத்தை மதிச்சு வாழற ஒரு பொறுப்பான பிரஜை ஒரு கொலையை பண்ணிட்டு அதில ஈஸியா தப்பிச்சிட முடியும்னு அவர் நினைக்கிற வாய்ப்பே இல்லை என்ன முருகா நான் சொன்னதெல்லாம் கரெக்டா முருகன் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான் நீங்க கேஸ நடத்துங்க சாரி யுவர் ஆனர் நேத்து பயணிக்கு போயிருந்தனா அந்த ஞாபகம் கமிங் டு த பாயிண்ட் ஏதோ ஆத்திரத்துல சேர எட்டி வதைக்க கீழே விழுந்து தலையில அடிபட்டு செத்து இருக்கார் அந்த ஆனந்தராஜ் இட் வாஸ் எ ஷியர் கேஸ் ஆஃப் ஆக்சிடென்ட் இது தற்செயலா நடந்த ஒரு விபத்து தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் நீங்க என்ன சொல்றீங்க மிஸ்டர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யுவர் ஆனர் நான் சொன்ன மோட்டிவ் எதுவுமே இல்லாம இருந்தா டிஃபென்ஸ் லாயர் சொல்ற மாதிரி இது ஒரு விபத்து தான் மனோகரிக்கும் அந்த கூட்டத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ற இந்த போட்டோ நமக்கு கிடைக்காம இருந்திருந்தா இது ஒரு விபத்து தான் இன்ஸ்பெக்டர் சுபாஷ் கிட்ட இவர் போன்ல பேசாம இருந்திருந்தா இது ஒரு விபத்து தான் பிளாக்மெயில்காரன் வாயை மூட சூட்கேஸ் நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு போகாம இருந்திருந்தா இது ஒரு விபத்து தான் அட்லீஸ்ட் குடுபோதியில மயக்கத்துல சேர எட்டி ஒதுச்சு அதனால அவர் இறந்திருந்தா இது ஒரு விபத்து தான் ஆனா அப்படி எதுவுமே நடக்கல யுவர் ஆனர் தேர்ஃபோர் இட் இஸ் எ ப்ரீ பிளான்ட் கோல்ட் பிளட்டட் மர்டர் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர் court adjourned ada main nerdu pa nerdu nerdu enga vandi nerthitiye avungale paathirukinga ungalukku therinjavunga ennoda college mate miss aarthi enga vaayum vairuma enna maathiri irukanga miss aarthi ngringa enakku avala theriyumbodhu miss aarthi ah thanda நார்த்தே நீங்க ஸ்ரீகாந்த் இல்ல பரவாயில்ல ஞாபகம் வச்சிருக்கீங்கல இவன் வைப்பு மீனா வணக்கம் இவங்க ஆர்த்தி கல்யாணம் ஆயிடுச்சா எங்க செலவாகும்னு கல்யாணத்துக்கு கூப்பிடல அப்படித்தானே நீங்க அவங்கள நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிட்டீங்களா அது வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்றீங்களா ஆ டாக்டர் கிட்ட செக்கப்க்கு வந்தேன் வீடுங்க அசோக் நகர் வாங்கல நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன் இல்ல பரவாயில்ல இல்ல இல்ல போற வழியில தான் எங்க வீடு இருக்கு நான் எங்க வீட்ல இறங்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் உங்களை அங்க வீட்ல டிராப் பண்ண சொல்றேன் வாங்க வாங்க இருக்கீங்க இது எங்களோட சொந்த ஆட்டோ தான் ஆட்டோ பாப்பா
என்னங்க இது இவ்ளோ தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போனே இப்படி இல்ல டைம் ஆச்சு இன்னொரு நாள் வரேன் இந்த ஃபார்மாலிட்டி தான் வேணாம்ங்கறது என் வைஃப் ரொம்ப ஆசை பண்றா வந்து ஒரு கப் காபி சாப்பிட்டு போலாம் வாங்க வாங்க இதாங்க அம்மா வீடு உட்காருங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கு காரைக்குடி சைடுல இந்த மாதிரி வீடு தான் இருக்கும் அம்சமா இருக்கு एक्चुअली எங்க அம்மாோட பூர்வீகம் கூட காரைக்குடி தான் பிறந்தது வளர்ந்தது தான் நாச்சியாபுரம் அப்படியா என் கூட படிச்ச ஃப்ரெண்ட் ஒருத்தி நாச்சியாபுரம்ல தான் இருக்கா அப்படியா இந்த செயின் ரொம்ப நல்லா இருக்கு இங்க செஞ்ச பேட்டர்னா இல்ல இங்க இல்ல பாம்பேல அகர்ச்சன் ஒரு பெரிய கோல்ட் மர்ச்சன்ட் அவர்க்கிட்ட செஞ்சது ஓ அதானே இந்த மாதிரி டிசைன்லாம் இங்க கிடைக்கிறது இல்ல சொல்லிட்ட இல்ல இதே மாதிரி ஒரு செயின இப்ப புருஷன் வாங்கி கொடுக்கற வரையும் இவங்களுக்கு தூக்கம் வராது அம்மா உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு பிரைவேட் கம்பெனில மேனேஜர் சூடா ஒரு கப் காபி கொண்டு வரட்டுமா பிரைவேட் கம்பெனில மேனேஜர்னா சூடா ஒரு கப் காபியா ச்சே ச்சே அப்படி இல்ல குமாஸ்தா வரதான காபி கொடுப்போம் வேண்டாம் மீனா நான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும் இப்ப காபி குடிச்சா சாப்பிட முடியாது ஒரு நாள் உங்க புருஷனை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு வாங்க கண்டிப்பா வரேன் நீங்க டெலிவரி முடிஞ்சதேனா பாம்பேக்கு போவீங்க அதுக்குள்ள எனக்கும் டெலிவரி ஆயிடும்னு நினைக்கிறேன் அப்ப நான் கிளம்பறேன் இங்க அம்மா வாங்கம்மா வாங்கம்மா இவங்களா உங்க அம்மா ஆச்சி இன்டர்நேஷனல் ஓனர் எங்க அம்மாவே தான் இவங்க உங்களுக்கு முன்னாடி தெரியுமா தெரியும் மாவா ஒரு தடவை இவங்க ஹோட்டல்ல சாப்பிட போயிடு நான் பட்ட பாடி எனக்கு தான் தெரியும் சாரி மீனா உங்க அம்மாக்கு இவ்ளோ அழகு கொடுத்த ஆண்டவன் பேசுற சக்தி குடுக்கலையே என்ன ஓளறீங்க எங்க அம்மா நல்லா பேசுவாங்க பேச ஆரம்பிச்சு ஓயவே மாட்டாங்க மா பேசுங்கம்மா ஆகாதுன்னு என்னம்மா அம்மா உங்க மாப்ள என் கூட படிச்சவர் இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு ஹோட்டல்ல சாப்பிட்டதுக்கு வெளிய கொடுத்திருக்க மாட்டேன் அப்ப நான் கிளம்பறேம்மா இன்னும் எங்க நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க என்னன்னு தெரியலம்மா தொண்டை திடீர்னு கட்டிக்கிருச்சு அப்படியா ஆத்தி எங்க அம்மா நல்லா பேசுறாங்க வா இவ்வளவு வந்து கவனிச்சுக்கிறேன் வந்து கவனிக்க போறாளா ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே என்ன பண்ணுவேன் இத்தனை போய் சொல்லி மாட்டிக்கிட்டேனே ஐயோ கடவுளே ஐயோ என்ன எப்படி புலம்போச்சிட்டியே ஐயோ திருவிளையாடல் தம்மி மாதிரி புலம்புறேனே நான் என்ன பண்ணுவேன் இவங்களை உங்க வீட்டுல டிராப் பண்ணிடுங்க மெதுவாவே போங்க வந்துட்டா வந்துட்டா கொஞ்சம் உள்ள போறீங்களா உங்களை இல்ல உட்காருங்க நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா நான் அம்மா கிட்ட தனியா பேசணும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அவ என்னடான்னா உங்களை ஊமங்கிறா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி எங்கேயும் உங்க எங்கேயும் ஆக்ட் பண்றீங்க என்ன இதெல்லாம் உட்காருங்க யார் அவ கண்ணம்மா உங்களுக்கு அவ தங்கச்சியா எனக்கு தெரிஞ்சு அப்படி உங்களுக்கு தங்கச்சியே இல்லையே உட்காருங்க இப்ப நீங்களா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்றீங்களா இல்ல நான் வீட்டுல போய் தெரிஞ்சுக்கிட்டுமா உட்காராத்தா சொல்லிடுறேன் விலாவரியா எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்ன என்ன பண்ண சொல்றேன் உங்க அண்ணன் ஒருத்திய காதலிச்சுட்டேன்
வர வர இந்த பெங்களூர் மெட்ராஸ் மெயில்ல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. டிக்கெட் கிடைக்கலனா ஒரு ரெண்டு நாள் பொறுத்து வரது. நீங்க வரலையேன்னு காத்துட்டு இருக்கிறதுக்கு இங்க என்ன பொண்டாட்டியா மாமனாரா? அது சரி, அப்படி இப்படி டிக்கெட் வாங்கிட்டேன். டிடிஆர் மட்டும் பர்த் கொடுக்கலனா ராத்திரி பூரா தூங்கிட்டே வந்திருக்க முடியாது. ட்ரெயின்ல பர்த் கொடுத்த டிடிஆர் உங்களுக்கு பெருசா தோணுது, ஆனா இந்த பூமியில உங்களுக்கு பர்த் கொடுத்த பெத்தவங்க உங்களுக்கு பெருசா தோணல பாருங்க. துரதிஷ்டம்னே மீனா என்ன சொல்றே? எது சொல்றதன்னா என் மூஞ்சிக்கு நேரா சொல்லு. எப்படி நீங்க கொஞ்சம் விலகி நின்னா ஏ ஆர்த்தி என்ன கடைப்பான்னு நீங்க அம்மா மூஞ்சிக்கு நேரா கூசாம குறுகாம சொன்னீங்களே, அப்படியா? தபர் கல்யாணம் என் சொந்த விஷயம், நான் இஷ்டப்பட்டவள கட்டிக்குவேன். அது நிறைவேறதுல சில தடைகள் இருந்தது. அப்பாவும் அம்மாவும் சம்மதிச்சு என் ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ யார் எக்ஸ்பர்ட் கமெண்ட் கொடுக்கறதுக்கு? என்ன சொன்னீங்க, அப்பா அம்மா உங்களுக்கு சம்மதம் கொடுத்தாங்களா? கேக்குறதெல்லாம் கொடுப்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சார் நீங்க கேட்க கூடாதுலாம் கேட்டீங்க. யூஷுவலா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லா ஆம்பளைங்களுக்கும் தாயோட பொண்டாட்டி வசதிங்கிற மாய வரும். ஆனா உங்க கேஸ்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அது வந்ததுதான் ஆச்சரியமா இருக்கு. மாமியார் வேண்டாம்னு அவ சொன்னதுலயாவது ஒரு நியாயம் இருக்கு, ஆனா அம்மா வேண்டாம் நீங்க சொன்னீங்களே அந்த டைலாக பொண்ணெழுத்துலதான் பொறிக்கணும். அம்மாவோட பலகீனமான மனசு நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்களை வழி கொண்டு வந்துட்டீங்க. அப்பா அட்வைஸ் பண்ண வந்த உடனே அவர் செஞ்ச தப்பெல்லாம் சமயம் பார்த்து குத்தி காட்டி அவரும் தலையாட்ட வச்சிட்டீங்க. சரி இவ்வளவு செஞ்சீங்களே, கல்யாணத்துக்கு அப்புறமாவது பொண்டாட்டி ஃபேஸ் பண்ற தைரியம் உங்களுக்கு இருக்கா? இன்னும் அவ புடவை தலைப்புல உழைஞ்சிட்டு வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கீங்க. நாத்தனார் கலகம் பண்றேன்னு நினைக்காதீங்க, நான் யாருக்கும் நாத்தனார் இல்ல. மருமகன் உரிமை கொண்டாட முடியாத நிலைமையில அம்மாவை கொண்டு நிறுத்திட்டீங்க. அண்ணின் உரிமை கொண்டாடுறதுக்கு நான் யாரு? இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும் பாக்குறீங்களா? அம்மா தான் சொன்னாங்க. பாவம், சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போச்சு. இனிமே ஏதாவது இந்த பெங்களூர் டு மெட்ராஸ் போறேன், மெட்ராஸ் டு பெங்களூர் போறேன்னு போய் சொல்லிட்டு அலையாதீங்க. ஒரேடி உங்க பொண்டாட்டி வீட்டுல போய் செட்டில் ஆயிடுங்க. இது விஷயமா அம்மா கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். பாவம், அவங்க ஏற்கனவே நொந்து போயிருக்காங்க. இப்ப நீ அழக்கூடாதம்மா. உங்களை இப்படி பார்க்கவே எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. ஏன்பா நீங்க பேசாம போலீஸ்க்கு போயிருக்கலாம்ல, அதனால மனோகர் கல்யாணம் தான் நின்னு போயிருக்கோம். இப்படி நீங்க ஜெயிலுக்கு வந்திருக்க வேண்டாம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சம்மா. அதுல ஒண்ணுதான், அவன் செத்து போனது. அவனை கொல்லணுங்கிற எண்ணம் காலால் எட்டி ஒதுக்கும் போது எனக்கு கிடையாதம்மா. இப்படியெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா அந்த ராத்திரி நேரத்தில் அவனை தேடி நான் ஏமா போயிருக்க போறேன். அப்பா உங்களுக்காக அம்மா அப்பாயின் பண்ணிருக்கிற வக்கீல் ரொம்ப திறமைசாலிப்பா, நிச்சயமா உங்களை வெளியே கொண்டு வந்துருவாரு. சரி அதை விடுமா, உனக்கு எப்ப டெலிவரியும் டாக்டர் சொல்றாரு? சீக்கிரமே ஆயிடும்பா, அதுக்குள்ள நீங்க ரிலீஸ் ஆயிடுவீங்க. நான் முதல்ல வெளியே வரேன்னா இல்ல என் பேரை முந்திக்கிறானு பாப்போம். கோர்ட்டில் ஹியரிங் நடந்துட்டு இருக்குமா? நாளைக்கு கூட ஹியரிங் இருக்கிறதாக வக்கீல் இப்பதான் சொல்லிட்டு போறாரு. நான் வரேன்பா. அம்மாடி மோகங்கிட்ட நீ சண்டை போட்டதா அம்மா வந்தப்ப சொன்னான். அவனும் என்கிட்ட குறைப்பட்டாமா? ஏன் சண்டை போடுற? என்னப்பா அம்மாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? ஆளாளுக்கு அவங்கள. சரி சரி, நடந்தது நடந்து புடிச்சு போச்சம்மா. அதுக்காக இப்ப சண்டை போடுறதுனால அந்த கல்யாணத்தை ரத்து செஞ்சிட முடியுமா? ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் உனக்கு அண்ணம்மா, அவனுக்கு நீ கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தாகணும். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவு இல்லாம ஒத்துமையா இருந்தா தானம்மா நான் இங்க நிம்மதியா இருக்க முடியும். சரிப்பா, இனிமே நானும் அண்ணனும் சண்டை போட மாட்டோம். நான் வரேன்ப்பா, நீங்க கவலைப்படாம இருங்க. சரி. அம்மா கவலைப்படாதீங்க, பாத்துக்கோங்க மாப்பிள்ளை. வாங்க, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன், ஸ்கூட்டர் சத்தம் கேட்டது, அதான் வந்து பார்த்தேன். கெஸ்டா? யாரு?
உங்களுக்கும் சொந்தக்காரங்க கிடையாது, எனக்கும் சொந்தக்காரங்க கிடையாது. அதனால அவங்க நம்ம சொந்தம் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்க அவங்கள பாத்துக்கவே முடியாது, வந்து பாருங்க. இவரே ஹஸ்பண்ட் மோகன், இவர் மிஸ்டர் ஸ்ரீகாந்த். மிஸ்டர் மோகன், உங்க வைஃப் என்னோட காலேஜ் மேட். இவா என் வைஃப், பேர் மீனா. ஹாய். ஹாய். எங்க இவர் எங்க பார்த்த மாதிரி இல்ல? ஆமா. என்ன மாதிரி வேற யாரையாவது பார்த்திருப்பீங்க? என்ன பார்த்திருக்க சான்ஸே இல்ல. ஆமா, இங்க தான் குடியிருக்கீங்களா? பம்பாயில எனக்கு வேலை, டெலிவரிக்கா இங்க வந்திருக்கேன். உங்களுக்கு டெலிவரியா? இவா டெலிவரி. எங்க அப்பா அம்மா எல்லாம் இங்க தான் இருக்காங்க. எனக்கு சிஸ்டர்ஸ் யாரும் கிடையாது, ஒரே ஒரு அண்ணன் தான். அண்ணா என்ன பண்றாரு? அண்ணன் கல்யாணத்தை பண்ணி திண்டாடுறாரு. பொண்டாட்டி கிட்ட சில விஷயத்த சொல்ல முடியாம. பொண்டாட்டி கிட்ட சொல்ல முடியாம? அப்படி என்ன விஷயம்? அது அவரை தான் கேட்கணும். இது டிவியில கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, தெந்துல்கர் ஆடுறாரு, நிறைய சிக்ஸர் அடிப்பாரு, நான் போய் பார்க்கணும். இருங்க மிஸ்டர் மோகன், அதை விட நிறைய சிக்ஸர்ஸ்லாம் இங்க இருக்கே. உங்க மாமனார் மாமியார்லாம் என்ன பண்றாங்க? அவருக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாது. ஓஹோ, பாவங்க அநாத. நம்மளுக்கு எத்தனை வயசானாலும் அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறது ஒரு குடுப்பினை. உங்களுக்கு அந்த குடுப்பினை இல்ல. சில பிள்ளைங்க அவங்க பெத்தவங்களை முதியோர் இல்லத்துல ஒதுக்கி வச்சுட்டு தான் உண்டு தான் குடும்பம் உண்டுன்னு இருக்காங்களே, அதுக்கு அனாதையா இருக்கிறது பெட்டர் இல்லையா? ஆமாமா, நீங்க சொல்றவங்க எல்லாம் பெத்தவங்க உயிரோட இருந்தும் அனாதையா வாழறவங்க. இவரே அப்படியா? இல்ல இல்ல. ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அவ கர்ப்பிணியா இருக்கா, குழந்தை நல்லபடியா பிறக்கணும். இப்ப போட்டு விஷயத்த உடைச்சிடாதீங்க. இந்த பயம் உங்களுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். உப்பு தின்னீங்கல்ல, தண்ணி குடிங்க. காஃபி எடுத்துக்கோங்க.